Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, भगवान श्री योगी राम शरद कुमार की जय। सर्वं योगी राम शरद कुमार नमस्तु। புதியதொரு நாள் இனிமையும் பிரகாசமும் நிறைந்திருக்கிறது. பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு நமக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரருளை கொண்டாடி அவருடைய நாம தாமரைகளை பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு மறுபடியும் ஒரு சிறந்த குணாதிசயத்தை காண்போம். இது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். இது பகவானுடைய உபதேசத்தை ஒட்டி இருக்கிறது. என்ன உபதேசம்? பகவான் நமக்கு நிறைய சொல்லித்தந்திருக்கிறார். அதுவும் அவர் தன்னை பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் என்றே சொல்லி வந்திருக்கிறார். அவரை நாம் பகவான் என்று கூப்பிடுகிறோம். அவர் இந்த பிச்சை எடுப்பதை பற்றியும் பிச்சைக்காரர்களின் நிலையை பற்றியும் பலமுறை கண்ணீர் வடித்து சொல்லியிருக்கிறார். இதை நாம் பின்பு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். மூன்று அழகிய இளம் பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிக்னிக் போல் ஒரு இடத்துக்கு சென்றார்கள். அங்கு ஆடி பாடி கழித்தார்கள். பிறகு திடும் என்று ஒரு பெண்ணுக்கு தான் மற்றவர்களை விட மிகவும் அழகாக இருக்கிறோம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவளையும் அறியாமல் அதை சொல்லிவிட்டார், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று. அவளுடைய பிம்பத்தை தண்ணீரில் பார்த்தாள். உடனே அந்த நினைப்பு வந்துவிட்டது. உடனே அடுத்த இரண்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? இல்லை இல்லை, நானும் தான் அழகு, நானும் தான் அழகு, நான் உங்களை விட அழகாக இருக்கிறேன், உங்கள் இருவரை விட நான் அழகாக இருக்கிறேன் என்ற போட்டி வந்துவிட்டது. பெண்களுக்கு இது சகஜம்தான். வெளியே சொல்லவில்லை என்றால் மனதிற்குள் நினைத்துக் கொள்வார்கள். சில சமயம் வெளியில் சொல்லியே அடித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஒருவருக்கொருவர் மிகவும் பலமாக தாக்க ஆரம்பித்தார்கள். நீ இப்படி இருக்கிறாய், அப்படி இருக்கிறாய், நான் எப்படி இருக்கிறேன் பார் என்று பேச்சே திசை மாறிவிட்டது. மிகவும் அழகாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வந்தவர்கள் இப்பொழுது இந்த ஒரு கருத்து வேறுபாடினால் மிகவும் காரச்சாரமாக ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொண்டார்கள், சண்டையிட்டுக் கொண்டார்கள். அந்த சமயம் பார்த்து ஒரு பிச்சைக்கார பெண்மணி, அதுவும் முதியவர், ஒரு முதிய பிச்சைக்கார பெண்மணி அந்த வழியே வந்து கொண்டிருந்தாள். கையிலே ஒரு கம்பை வைத்துக் கொண்டு சற்று தள்ளாடி களைப்புற்று இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். இவர்களை பார்த்ததும் அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா இங்கு மூன்று பேர் இருக்கிறார்கள், நமக்கு சாப்பிட ஏதேனும் தருவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர்களை நோக்கி வந்தாள். அவர்களோ மிகவும் கோபத்தில் இருந்தார்கள். இவள் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட தாருங்கள் என்று கேட்டார், தாகமாயும் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இவளை கவனிக்கவே இல்லை முதலில், பிறகு கவனித்த பிறகு நீ சொல் எங்கள் மூவரில் யார் மிகவும் அழகு என்று. அவளுடைய களைப்பையும் அவளுடைய தாகத்தையும் அவளுடைய நிலையையும் அவர்கள் பார்க்கவே இல்லை. அவர்கள் கண்களும் மனமும் வேறு ஏதோ ஒரு குழப்பத்தில் நிறைந்திருந்தது, கர்ப்பத்தில் நிறைந்திருந்தது. இவள் சொன்னால், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் மூவரில் யார் அழகென்று, ஆனால் எனக்கு முதலில் அதை சொல்வதற்கு கூட உடலில் தெம்பு இல்லை, எனக்கு சற்று சாப்பிட ஏதேனும் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள்.
அவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. இவள் இப்படியெல்லாம் சொல்லவும் இவள் மேலும் அவர்களுடைய கோபம் திரும்பியது. சரி சரி போ, உன்னால் சொல்ல முடியவில்லை என்றால் போய்விடுங்கிறோம் என்று சொல்லிவிட்டார். இவளுக்கு ஒரே ஏமாற்றம் அந்த பிச்சைக்கார பெண்மணிக்கு. பிறகு அவள் சற்று நடந்து எப்படியோ ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அங்கே ஒரு பெரிய வயல், அந்த வயலில் சில பேர் உழுது கொண்டிருந்தார்கள். அங்கு விவசாயம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு பெண்மணி வேலை செய்து கொண்டிருந்தாள். இவள் அவளிடம் சென்று, அவளும் இளம் பெண்தான், மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அமர்ந்தாள். அந்த பெண்மணி இவளை கருணையோடு நோக்கினாள், அன்போடு பார்த்தாள். நீங்கள் மிகவும் களைத்திருக்கிறீர்கள். ஆம், பசி தாங்கவில்லை, சாப்பிட ஏதேனும் வேண்டும் என்றாள் முதிய பெண்மணி. உடனே அவள் தான் கொண்டு வந்திருந்த உணவை எடுத்து அதில் பாதி அவளிடம் கொடுத்து மீதியை அவள் உண்டாள். இந்த முதிய பிச்சைக்கார பெண்மணிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, எப்பேற்பட்ட இதயத்தை கொண்டவள் நீ என்று அவளை மிகவும் கொண்டாடினாள். பிறகு அவளுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு இந்த மூன்று பேரும் இருந்த இடத்திற்கு வந்தார். இந்த மூன்று பேரும் இன்னும் அடித்துக்கொண்டே இருந்தார்கள், ஏதோ பேசிக்கொண்டே இருந்தார்கள். இந்த பெண்மணி, இந்த முதிய பிச்சைக்கார பெண்மணி சொன்னாள், இப்பொழுது நான் சாப்பிட்டு விட்டு தெம்பாக இருக்கிறேன். நீங்கள் கேட்டீர்களே யார் அழகு என்று, நான் சொல்லலாமா என்று கேட்டான். உடனே அவர்களுக்கு மறுபடியும் இவர்களை பற்றி அல்லவா அவள் பேசப்போகிறாள், அதனால் பழைய விஷயத்தை மறந்தார்கள். ஆகா சொல்லு, நீங்கள் மூவரில் யார் அழகு? உடனே அந்த பெண்மணி சொன்னாள், கூட இருந்த அந்த பெண்மணியின் கைகளை காட்டி, இதோ இந்த கைகள் நான் பசித்திருக்கும் பொழுது எனக்கு அன்னமிட்டது. இந்த பெண்மணிதான் அழகானவள், இவளுடைய கைகள்தான் அழகு. உங்கள் கைகள் எல்லாம் அழகாக இருந்தாலும் அதில் கருணை இல்லை, இரக்கம் இல்லை, மனிதாபிமானம் இல்லை. இதை எப்படி அழகென்று ஒத்துக்கொள்ள முடியும்? இதோ பாருங்கள், தான் கொண்டு வந்திருந்த உணவில் பெரும் பங்கை இவள் என்னிடம் கொடுத்து விட்டாள். இதுவல்லவோ அழகு என்று அவள் சொல்லி முடித்தாள். அந்த மூவருக்கும் என்னவோ போலாகிவிட்டது. ஆனால் அவர்கள் தம் தவற்றை உணர்ந்தனர். பகவான் சொல்வார், அவர் நாடு முழுவதும் பிச்சைக்காரராய் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் எத்தனை விதமான அனுபவங்கள். சிலர் மிகவும் இரக்கத்தோடு வந்து அவருடைய கொட்டாங்கச்சியில் ஏதோ போடுவார்கள். அது பழைய ரொட்டியாக இருக்கும், பழைய சப்பாத்தியாக இருக்கும், பழைய சப்ஜியாக இருக்கும், அதில் புழு நெளிந்து கொண்டிருக்குமா. சிலர் இரண்டு மூன்று நாட்கள் ஆகி மிகவும் கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தியை கொண்டு வந்து போடுவார்கள். அதை அவர் அதற்கு எந்த விதமான தொட்டுக்கொள்வதற்கு எந்த விதமான ஒரு திரவமும் இருக்காது. உடனே அவர் அதை தண்ணீர் பிடித்து அதை மிருதுவாக்கி சாப்பிடுவாரா. இன்னும் சில பேர் எதுவுமே கொடுக்காமல் கதவை சாத்தி கொண்டு உள்ளே போய்விடுவார்கள். இப்படி பல அனுபவங்களை சொல்லி வந்த அவர் அடிக்கடி சொல்வார், இந்தியா மகாத்மாக்களுடைய லீலா பூமி. இங்கே பெரிய பெரிய மகாத்மாக்கள் பிச்சைக்காரர்கள் வடிவில் தான் வருவார்கள். இந்தியா பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது என்று இதை அபாலிஷ் செய்வது மிகவும் தவறு. மேலை நாடுகளை பார்த்து நாம் காப்பியடிக்க கூடாது. நம் நாட்டில் பிச்சைக்காரர்கள் உருவத்தில் எந்த மகாத்மா வருவார் என்று சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு கண்களில் நீர்மல்கள் சொல்வார். ஒரு பிச்சைக்காரருக்கு ஒருவேளை நீங்கள் உணவிடுவதால் உங்களுடைய சொத்துக்களை இழந்து விடுவீர்களா, அல்லது அவர்தான் ஒரு பெரிய பணக்காரராகி விடுவார் என்று சொல்லிவிட்டு சில சமயம் சொல்வார், நூறு பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் உணவிட்டீர்களானால் அதில் ஒரு மகாத்மா இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு மகாத்மாவிற்கு உணவிட்டால் இந்த உலகத்திற்கே உணவு படைத்ததன் பலன் உங்களுக்கு உண்டு என்று. ஆக அழகு என்பது நம்முடைய மனிதாபிமானத்தில் தான் இருக்கிறது, மனித நேயத்தில் தான் இருக்கிறது. மனித நேயம் இல்லாமல் நான்
எப்படி சிறந்து விளங்கினாலும், எதில் சிறந்து விளங்கினாலும் அதை சிறப்பு என்று சொல்ல முடியாது. பகவான் செல்வார், குஜராத்தில் மட்டும் அவருக்கு சற்று வித்தியாசமான அனுபவமாம். அவர் அந்த கோதாவரி நதிக்கரையில் சென்று பிச்சைக்காரர்களோடு அவரும் அமர்ந்து கொண்டிருந்தார். பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு அவருக்கு உறக்கம் வரவே அவர் கையில் வைத்திருந்த அவர் நியூஸ் பேப்பர் கையில் வைத்திருந்தாரா, அதை அப்படியே பக்கத்தில் வைத்துவிட்டு படுத்துவிட்டார். படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். கண்மொழித்து பார்க்கும் பொழுது அந்த நியூஸ் பேப்பரில் பல நாணயங்கள் இருந்தது. அந்த வழியாக வந்த இந்த குஜராத்தி தாய்மார்கள் அவரை அன்போடு நோக்கி அவரிடம் காசு கொடுத்தார்களாம். அவர் எங்கு பிச்சைக்கு சென்றாலும் அவர்கள் ஏதேனும் சாப்பிட கொடுப்பார்கள். இதை சொல்லிவிட்டு, குஜராத் மகாத்மா காந்தியினுடைய பூமி அல்லவா என்று சொல்வார். ஆக பகவானுக்கு பலவிதமான அனுபவங்களில் இதை மிகவும் முக்கியமாக எடுத்து சொன்னார். பிச்சைக்காரர்களை பார்த்தால் வெறுத்து ஒதுக்காருகள். மேலை நாட்டினரோடு ஒப்பிட்டு இந்த நாட்டில் பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் விட்டுவிடாதீர்கள். அதை இறைவனுக்கு கொடுப்பதாக நினைத்து அவர் கையில் ஒரு நாணயத்தையாவது கொடுங்கள், அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும் என்று. இதையொட்டி சுதாமாவிலும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் காலை இதே மாதிரி ஒரு முதிய பிச்சைக்கார பெண்மணி கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள். பகவான் வழக்கம் போல் அவருடைய இறை பணியில் ஈடுபட்டிருந்தார். நான் மௌனமாக அவர் அருகிலே அமர்ந்து கொண்டு ஜபம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடமென்று அந்த கதவின் பின்னால் ஒரு ஹீனமான குரல், அம்மா மிகவும் பசிக்கிறது அம்மா, ஏதாவது சாப்பிட கொடுங்கள். எனக்கு என்னவோ செய்தது. மெல்ல பகவானுடைய முகத்தை பார்த்தேன். அவர் முகத்திலே எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவர் மிக மும்முரமாக அவருடைய வேலையில் ஈடுபட்டிருந்தார். மறுபடியும் அந்த பெண்மணி, அம்மா பசிக்கிறதுமா, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கம்மா. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிகவும் இக்கட்டான நேரம். பகவானை நாம் தொந்தரவும் செய்ய முடியாது. அவருக்கு கேட்காமலாயிருக்கும், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நான் மெல்ல அவர் முகத்தை பார்த்து, பகவான் வாசலில் ஒரு அம்மா வந்து ஏதேனும் சாப்பிட கேட்கிறார்கள், நான் உள்ளே சென்று பார்க்கட்டுமா, ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா. உடனே பகவான் சொன்னார், தேவகி அது இந்த பிச்சைக்காரனின் வேலை அல்ல என்று சொல்லிவிட்டு மௌனமாகிவிட்டார். எனக்கு எப்படியோ போலிருந்தது, என்ன இது பகவான் இப்படி சொல்கிறாரே என்று. ஆனால் பகவானுக்கு தெரியாததா, நாம் சொல்லி நாம் செய்யப்போகிறோம். நமக்கு தெரிந்ததென்றால் அவருக்கு அதை விட 100 மடங்கு தெரியும் அல்லவா. அதனால் பேசாமல் இருந்து விட்டேன். மறுபடியும் அந்த பெண்மணி, அம்மா ஏதாச்சும் கொடுங்கம்மா. சிறிது நேரம் கழித்து மெல்ல பகவானை பார்த்து, பகவான் ஏதாவது ₹1 காயினியாவது கொடுக்கட்டுமா என்று கேட்டேன். தேவகி இந்த பிச்சைக்காரனுடைய வேலை இல்லை என்று சொன்னேனே, வேறு என்ன செய்ய முடியும். பேசாமல் மௌனமாகிவிட்டேன். சிறிது நேரத்தில் அந்த பெண்மணி அகன்று விட்டாள். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஏதோ ஒரு வேலை, பகவானே தான் ஏதோ ஒரு வேலை கொடுத்தார். அவர் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு படிப்பினை இருக்கும். ஆக நான் கதவை திறந்து வெளியே எதையும் போடுவதற்காக சென்றேன். அப்பொழுது பார்த்தால் அந்த பிச்சைக்கார பெண்மணி 2 வீடு தள்ளி ஏதோ அந்த வீட்டில் ஒரு விசேஷம். அவர்கள் வாசலிலேயே அவளை உட்கார வைத்து ஒரு பெரிய இலை போட்டு பல வகையான உணவுகளை படைத்து அவள் மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, பகவான் இங்கு என்னை அனுமதித்திருந்தாரானால் நான் 1 ரூபாய் காயின் கொடுத்திருப்பேன்,
அல்லது ஏதேனும் பழைய முந்தைய நாள் மீதி இருந்ததை கொடுத்திருப்பேன். அவ்வளவுதான் அவளுக்கு கிடைத்திருக்கும். அவள் அதோடு எதிர்ப்பக்கமாக சென்றிருப்பாள். ஆனால் நாங்கள் இல்லை என்று சொன்னதனால் அவள் அந்த வீட்டிற்கு சென்று அங்கு அவர்கள் அந்த காலை வேளையில் அவளுக்கு அந்த விதமான உணவு படைப்பதற்கே வாய்ப்பு இல்லை. அப்போதுதான் எனக்கு தெரிந்தது பகவான் எவ்வளவு வேலை செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணியை அங்கே போக வைத்து அந்த விசேஷம் நடக்கும் வீட்டில் உள்ளவர்கள் மனதில் புகுந்து அவர்களை கொடுக்க வைத்து அந்த பெண்மணிக்கு வேண்டிய அளவிற்கு உணவு கிடைக்க வைத்துள்ளார். பகவான் எது செய்தாலும் அது பெரிதாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிச்சைக்கார பெண்மணி ஏதேனும் வந்து கேட்டால் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? அவர் கொடுத்தால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை உணர்ந்தேன். நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளே ஓடி வந்து, பகவான் அந்த அம்மா அங்கே ரெண்டு வீடு தள்ளி அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நினைச்சேன். உடனே பகவான் என்னை பார்த்து ஒரு முறை முறைத்தார். பிறகு சொன்னார், இந்த பிச்சைக்காரன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறாய் என்றார். இதைத்தான் அவர் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் எதெது எல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் மௌனமாய் வெளியே தெரியாமல் அதை மிகவும் பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார். இதை அவர் தந்தையின் இறைப்பணி, தந்தையின் பணி என்று சொல்கிறார். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவர் சொல்லியதை நினைப்போம். எந்த பிச்சைக்காரரை பார்த்தாலும் அவருக்கு ஏதேனும் கொடுக்கும் வழக்கத்தை மேற்கொள்வோம். அந்த பிச்சைக்காரர் பகவானாகவே இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு மகாத்மாவாக இருக்கலாம். அவர் மகாத்மாவா இல்லையா என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். இன்றைய பிரார்த்தனை பகவானுடைய திருப்பாதங்களை சமர்ப்பிப்போம். பகவான் உங்களிடம் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம், பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும், ஒற்றுமை மேலோங்க வேண்டும், பரஸ்பரம் உதவி செய்தலும் நட்புணர்வும் மேலோங்க வேண்டும், இயற்கையின் சீற்றங்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும், மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். ஆங்காங்கே பலவிதமான துன்பங்களில் சிக்கி பிச்சைக்காரர்களை விட மோசமாய் எந்தவித உதவியும் பாதுகாப்பும் இன்றிருக்கும் எல்லோருக்கும் தங்கள் கருணையட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். நாங்கள் கேட்காமலேயே அதை செய்வீர்கள். ஆயினும் கேட்பது எங்களுக்கு புண்ணியம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாபங்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும். இந்தியா எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி ஒரு வல்லரசாக மாறி உலகத்திற்கே ஆன்மீக வழியில், தர்மத்தின் வழியில் வழிகாட்டுதல் செய்து மற்ற தேசங்களை நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளை எங்கள் மனம் அசைபோட்டுக் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடியில் தப்பி தவறி கூட நாங்கள் சிக்கிவிடக்கூடாது. அந்த பேரானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்கு நாமத்தை நாங்கள் இழிவிடாது சொல்லி சேவையானது சிறிய சேவையோ பெரிய சேவையோ எந்த ஒரு அந்தஸ்தும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஆனந்தமாக தங்களுடைய சேவையை பொறாமை பொச்சரிப்பின்றி தங்களுக்கு அர்ப்பணமாய் அதை செய்து மகிழ வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, எல்லாவற்றையும் தங்கள் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் திருப்போடு கூடிய தன்னுடைய தெய்வீக இருப்பு எங்களுக்கு உணர்வாய் வரும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் அல்லவா இருக்கிறது. இதை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை உணர்ந்து தங்களை நொந்து கொள்ளாமல் மற்றவர்களை எங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் குற்றம் சாட்டாமல், இது எங்களுடைய கர்ம வினைகள் தான் இன்று எங்களை பாதிக்கின்றன என்பதை உணர்ந்து தங்களுடைய திருநாமத்தை சொல்லி தங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். தாங்களும் பேரன்பார் எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து விடுவீர்கள். அதற்கு நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள
அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக வாழ்வின் கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற வேண்டும். அதற்கு அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ராம் சரத்குமார்.